dear friends and children, vanakkam. Naan Goldenglobe G.G. And the playlist la ungalku beginner tutorial solli koduthirukken. Nama iduvarekkum basic oralavukku padichirukkom. Sarali verse, danda verse, apastai, that verse, ellame veenaila paarthuttu கீதம் ஒரு 9 கீதம் பார்த்துருக்கோம். அடுத்தது நான் உங்களுக்கு வந்து சாதகம் பண்ணுறேன், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில பாடங்களை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரி இசையை பற்றியே தெரிந்து கொள்வோம். இசைனா என்ன, இசையின் மேன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ இசை படிக்கிறதுனால சும்மா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் மட்டும் படித்தா பத்தாது, இசைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இசையின் மேன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இசைக்கு என்ன அவ்வளோ மகத்துவம் அப்படின்னா, இசை என்ற சொல்லுக்கு இசையை வைப்பது என்பது பொருள். நம்ம மனோரஞ்சகமான மனசை மயக்க வைப்பது, இயக்க வைப்பது என்பது பொருள். மனிதனையும் மற்ற உயிர்களையும், ஏன் இறைவனையுமே இசைய வைக்கின்ற, இணங்க செய்கின்ற ஒரு அருள் சாதனம் இசை. இசைக்கு இணையானது இசைதான். ஆயக்கலிகள் 24 முதலாவது இருப்பது இசை. ஆங்கிலத்தில் இசையை மியூசிக் என்று அழைப்பர். மியூசிக் என்ற சொல் மௌசா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். மியூசஸ் என்ற கிரேக்க தேவதைகள் விரும்பிய ஊக்குவித்த ஒரு கலை, பின்பு மியூசிக் என்று அழைக்கப்பட்டது. நாம் தமிழில் இசை என்று சொல்கிறோம். இசை என்பது கட்டுப்பாடுள்ள இனிமையான ஒலியாகும். இசை என்பது ஒரு இனிமையான ஒலி. கட்டுப்பாடில்லாத இனிமையை தராத ஒலியை இறைச்சல் என்போம். எவ்வளவோ சத்தங்களெல்லாம் வரும், அவையெல்லாம் இறைச்சல். இது கட்டுப்பாடுள்ள இனிமையான ஒலி. இசை ஒலியை வடமொழியில் நாதம் என்றும் அழைக்கிறார்கள், நாதம் என்று அழைப்பார்கள். இறைவன் இசை வடிவமாய் இருக்கிறார் என்பது ஒரு முதுமொழியாகும். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியுள்ளார். அப்பர் பெருமான் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று உள்ளம் உருகி பாடியுள்ளார். நம் தமிழ்நாட்டில் சமயங்கள் வளர்ந்தது இசையுடன் தான் பிறந்துள்ளது. இசையும் கடவுள் பக்தியும் பிரிக்க முடியாத ஒன்று. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்று உள்ளமுறிக பாடியுள்ளார். திரைப்பட பாட்டிலும் சங்கரா நாதசரீரா என்று நாம் கேட்டு வருகின்றோம். இவ்வாறு இறைவனுக்கும் இசைக்கும் நெருங்கிய தொடர்புள்ளதை நாம் அறிய வருவதால் இசையை ஒரு தெய்வீக கலை என்று அழைக்கிறோம். இசை வந்து ஒரு தெய்வீக கலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் இசையின் மேன்மையை நல்லா படித்து பாருங்கள். படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாழ்க்கையில் இசை நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் எல்லா காலகட்டங்களிலும் இசை ஒரு அம்சமாக இருக்குது. அதுவும் நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்ம தென்னக இசையில் எல்லா குடும்பங்களையும் பிறந்த உடனே நம்ம குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்காததுலேருந்து இறந்த போது ஒப்பாரி வைக்கிறது வரைக்கும் இசை வந்து இல்லாத இடமே, அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இசை வந்து நிறைந்து நீக்கமர இருக்கிறது என்பதை நாம் இனி வரும் ஒவ்வொரு எபிசோட்லையும் சிறிது நான் உங்களுக்கு இசையின் மேன்மையை பற்றி சொல்லுகிறேன். இது வந்து நீங்கள் யாராவது இசை கற்க விரும்பினால், அதாவது தியரியும் விரும்பினால் நான் சொல்லித்தர
தயாராக இருக்கிறேன். என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துங்கள். கோல்டன் குளோப், இது அன்புடன் எல்கேஎன், என்னுடைய செகண்ட் சேனல் இது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். என்னுடைய சேனலில் நீங்கள் ஹிந்தியும் கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திக்கும் வரை பாய்.